தமிழர் டிவி செய்திகள். வணக்கம். வாசிப்பது நிதின் ஜான்சன். அரூர் அருகே மனைவியை கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த 19 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கணவர் கைது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்துள்ள ஹெச் புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன், இவரது மனைவி கஸ்தூரி. இவர்கள் இருவருக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கஸ்தூரி கணவரிடம் கோபித்துக் கொண்டு தீர்த்தமலையில் உள்ள அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார். அப்போது கஸ்தூரி மீது சந்தேகப்பட்ட வெங்கடேசன் அம்மா வீட்டில் இருந்த மனைவியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டார். அப்போது கோட்டப்பட்டி காவல்துறையினர் வெங்கடேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறைக்கு சென்ற வெங்கடேசன் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். கடந்த 2001 ஜாமீனில் வெளியே வந்த அவர் தலைமறைவாகினார். பின்னர் தலைமறைவான வெங்கடேசனை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் இன்று சேலத்தில் பதுங்கி இருந்தது தெரிய வந்ததை அடுத்து கோட்டப்பட்டி காவல் ஆய்வாளர் ரவி தலைமையில் தனிப்படையினர் 19 தலைமறைவாக இருந்த வெங்கடேசனை கைது செய்து அரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர்.